கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள், அத்தியாயம் 4, பக்கம் 19, தலைப்பு: அப்போஸ்தலராகிய பேதுரு இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பின்பு. தாம் சிலுவையில் மரித்த பின்பும் கூட இயேசு பேதுருவை சபைக்கு உதாரணமாக பயன்படுத்தினார். பேதுருவின் அனுபவங்களை ஆய்வு செய்யும் போது இயேசு மரித்த 50 நாட்களுக்கு பிறகு பெந்தகோஸ்தே நாளன்று அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலை அடைந்தனர் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. அதாவது, தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள உதவும் பரிசுத்த ஆவியின் துணையோடு அவர்கள் அதுவரையில் புதிய சிருஷ்டிகள் ஆகவில்லை என்பதையே இது குறிக்கின்றது. 1 கொரிந்தியர் 2:9-11 மற்றும் 2 கொரிந்தியர் 5:17. பரத்திலிருந்து வரும் இந்த தெய்வீக ஞானம் இல்லாமையினால் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசுவின் மரணம் குறித்து குழப்பமடைந்து ஏமாற்றமடைய ஏற்றதோர் காரணமாயிற்று. இயேசு மேசியாவாக இருந்திருந்தால் அவர் ஏன் இஸ்ரேல் தேசத்துக்கு மகிமையை கொண்டு வரவில்லை? ஏன் அவர் இராணுவ படைத்தளபதி போன்று பொறுப்பேற்று இஸ்ரேலின் எதிரிகளை நொறுக்கவில்லை என்று அவர்கள் எண்ணினார்கள். ரோம மற்றும் எபிரேய தலைவர்களுக்கு மரியாதையை கொடுக்க இயேசு ஏன் வலியுறுத்தவில்லை? அவர் அவர்களுக்கு எதிராக தமது வல்லமையை பயன்படுத்தி தம்மை ஏன் மரணத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளவில்லை? அல்லது திரும்பி வராதவாறு இயேசு நித்தியத்திற்கும் மரித்து விட்டாரா என்பது போன்ற பல இயல்பான கேள்விகள் அப்போஸ்தலர்கள் மத்தியில் எழும்பினது. ஆதலால் உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு பலமுறை தம்முடைய உண்மையான அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தம்முடைய முதலாம் வருகையின் உண்மையான நோக்கத்தினை அவர்களுக்கு தொடர்ந்து போதித்து வந்தார். இத்தகைய ஒரு பாடம் கற்பிப்பதற்கும் அப்போஸ்தலர்களின் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும்படிக்கும் அவர்களுக்கு தரிசனமானதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு பேதுரு மற்றும் கிளியப்பா ஆகியோருக்கு எம்மாவுக்கு போகும் சாலையில் பயணம் செய்த போது தரிசனமானதே ஆகும். ரீப்ரிண்ட் நம்பர் 2800. பேதுருவும் கிளியப்பாவும் சாலையில் ஓர் அந்நியரை கண்டு அவரை தங்களுடன் பயணம் செய்ய அழைத்தனர். இயேசுவின் மரணத்தில் அவர்கள் எப்படி ஏமாற்றம் அடைந்தார்கள் என்பதை அவர்கள் விவாதித்து வந்தார்கள். ஆனால் உண்மையில் அந்நபர் அவர்களின் உயிர்த்தெழுந்த இரட்சகராய் இருந்தபடியினால் பழைய ஏற்பாட்டில் உள்ள வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்கி கூறினார். இதனால் இறுதியில் தீர்க்க தரிசனங்கள் அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்டன. அவர்கள் இந்த அந்நியரின் ஞானத்தில் மிகவும் சிலிர்ப்படைந்ததினால் அவர் தங்களுடன் போஜனம் பண்ணும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டார்கள். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்தான் தங்கள் கர்த்தராகிய இயேசு என அறிந்தார்கள். லூகா 24:13-35. இயேசுவின் உயிர்த்தெழுதல் பற்றின சிறப்பு வாய்ந்த இந்த சாட்சி பேதுருவுக்கு கிடைக்கப்பெற்ற அற்புதமான காட்சியாகும். தங்களுக்கு உள்ள யாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு பேதுருவுக்கும் மற்ற அனைவருக்கும் இன்னும் அதிக ஊக்கம் கொடுத்து அறிவுறுத்த வேண்டியதாய் இருந்தது. குழப்பமும் ஏமாற்றமும் பேதுருவின் மனதில் மீண்டும் வந்தபடியினால் அவர் மீண்டும் தன் பழைய மீன்பிடி தொழிலுக்கே செல்ல எண்ணினார். மற்ற அப்போஸ்தலர்களும் இன்னும் பரத்திற்குரிய அழைப்பையும் பொறுப்புகளையும் புரிந்து கொள்ள உதவும் பரிசுத்த ஆவியை பெறாததினால் பேதுருவை பின்பற்றி சென்றனர். அப்போதுதான் இயேசு பேதுருவுக்கு தரிசனமாகி 3 முறையும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என கேட்டார். பேதுருவும் 3 முறையும் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார்.
கர்த்தர் மூன்று முறை தம்முடைய அன்பை பற்றி வினவினது பேதுருவுக்கு விசனமாய் இருந்திருக்க கூடும். ஆனால் தம்மை மூன்று முறை பேதுரு மறுதளித்ததற்காக தயவான திருத்தமாக இயேசு இதனை பயன்படுத்தினார். இச்சம்பவம் கிறிஸ்துவின் சிறுமந்தையின் மீதான தன்னுடைய பொறுப்புகளை பற்றி பேதுருவுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. யோவான் 21:3-17 ரீப்ரிண்ட் நம்பர் 50-52. அப்போஸ்தலர்களிடத்தில் நடந்த இயேசுவின் இத்தகைய தரிசனங்களானது இயேசு மரணமடைந்த 50 நாட்களுக்கு பின்பு பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களை தயார்படுத்தியது. அப்போஸ்தலர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தனர். அப்பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவி அவர்களின் இருதயங்களை ஆவிக்குரிய ஞானத்தோடும் விசேஷ வரங்களோடும் நிரப்பியது. அப்படிப்பட்ட ஆவியின் வரங்களில் ஒன்று பற்பல அந்நிய பாஷைகளை பேசும் திறன் ஆகும். இதனால் அவர்கள் இயேசுவின் சுவிசேஷ சத்தியத்தை பற்றி தெளிவாகவும் புரிந்து கொள்ளுதலுடனும் மற்றவர்களிடத்தில் பேச முடிந்தது. அப்போஸ்தலர் 2:1-8 மற்றும் 11. தேவனுடைய பரிசுத்த ஆவி பேதுருவுக்கு கிடைக்க பெற்ற போது அவர் உலக நோக்கங்களை கொண்ட சீமோன் பேதுரு என்ற மனுஷனாய் இராமல் கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டியாய் அப்போஸ்தலனாகிய பேதுருவாய் மாறினார். புது சிருஷ்டியாய் ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் தாயின் வயிற்றில் வளரும் சிறு குழந்தையைப் போல அவரும் உருவாகி வளருவதை குறிக்கிறது. அவருடைய ஆண்டவரின் குணலட்சணத்தின் சாயலுக்கு ஒப்பாய் பேதுரு மென்மேலும் வளர்ச்சியடைந்து கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய புது சிருஷ்டியைப் போல சிந்திக்கவும் செயல்படவும் தொடங்கினார். தேவனுடைய பரிசுத்த ஆவியின் இந்த உதவியால் யூதர்களுக்கு சுவிசேஷ சத்தியத்தை பிரசங்கிக்கவும் ஞானம் அன்பு நீதி மற்றும் வல்லமையோடு பிரசங்கிக்கவும் பேதுருவுக்கு துணை புரிந்தது. அப்போஸ்தலர் 2:14-37, 38 மற்றும் 41. அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷையை பேசுவதோடு மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு பிரியாளிகளை குணமாக்கும் வல்லமையையும் கொடுத்தது. தேவனுடைய அன்பு மற்றும் சத்தியத்தை யூதர்கள் புரிந்து கொள்வதற்காக பேதுரு சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனையும் இன்னும் அநேகரையும் சொஸ்தமாக்கினார். பேதுரு பரிசுத்த ஆவியினால் அதிகமாய் நிரம்பியிருந்தபடியால் சிறையில் அவரை காவலில் வைத்த பின்பும் கூட மத தலைவர்களிடத்தில் பயமின்றி அவரை பிரசங்கிக்க செய்தது. அவர் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாய் இருந்ததால் அவர்கள் அவரை விடுவிக்க நேர்ந்தது. இந்த பேதுரு கர்த்தரை மூன்று முறை மறுதளித்த பேதுருவை விட மிகவும் வித்தியாசமான ஒருவர் ஆவார். அப்போஸ்தலர் 4:1-21. முன்பு பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினதினால் இயேசு பேதுருவின் மீது இன்னும் அதிகமாய் அன்பு கொண்டிருந்தார். இந்த சத்திய கல்லின் மீது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் திறவுகோலையும் பேதுருவுக்கு கொடுப்பதாக இயேசு கூறினார். ஆதலால் பேதுரு தேவனை அறிந்த தன்னுடைய சகோதரர்களாகிய யூதர்களுக்கு மாத்திரம் பரம அழைப்பிற்கான கதவை திறக்காமல் தேவனை அறியாத புறஜாதிகளுக்கும் திறந்து வைத்தார். அப்போஸ்தலர் 10 முதல் புறஜாதி விசுவாசியான கொர்னேலேயு என்பவரை பற்றி அற்புதமாக விளக்கியுள்ளது. பேதுருவின் விசுவாசம் மந்தைக்கு மாதிரியாக தொடர்ந்து இருந்து கொண்டே வந்துள்ளது. அப்போஸ்தலர் 12:1-11. அவர் சிறைபிடிக்கப்பட்டு மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதை பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேதுருவின் ஊழியங்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஆதலால் ஒரு தூதன் அவருக்கு உதவி செய்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் தன் சகோதரர்களிடத்தில் போகும்படியாக செய்தார். சில சமயங்களில் கோரமான சோதனையிலிருந்து கிறிஸ்தவன் தப்பித்து கொண்டாலும் சில சமயங்களில் கர்த்தர் வலியும் உபத்திரவும் உள்ள கடினமான அனுபவங்களை அனுமதிப்பார் என நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும். அனுபவத்தின் மூலமாய் கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுவது என்னவெனில், அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 என்பதே ஆகும். பேதுரு பரிசுத்த ஆவியினால் மாற்றப்பட்ட போதும், புது சிருஷ்டியாய் அதிகமாய் வளர்ந்து வந்த போதும், அவரின் பழைய சுபாவம் கர்த்தருக்கான அவருடைய ஊழியத்தில் அவ்வப்போது இடைப்பட்டது. யூத பிரமாணத்தை பற்றிய ஒரு தப்பறையை பேதுரு வலியுறுத்த முற்பட்ட போது அவர் பிடிவாதமாயும் பயத்தையும் சுயசித்தத்தையும் காண்பித்தவராயும் இருந்தார். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் உறுதியாக பேதுருவின் வழியில் உள்ள தவறை சுட்டி காண்பித்தார். பேதுருவும் இதனை கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடமாகவே எடுத்துக்கொண்டார். பேதுரு மனம் திரும்பி தன் தவறிலிருந்து மீண்டும் வளர துவங்கினார். கலாத்தியர் 2:7-14. சத்தியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு காண்பிக்கப்படும் போது அவன் பிடிவாதமாய் பெருமையோடு இராமல் தாழ்மையாயும் கற்பிக்கப்படத்தக்கவனாயும் எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்றாக உள்ளது. பேதுருவினுடைய அனைத்து வாழ்வின் அனுபவங்களிலும் பரிசுத்த ஆவி கிடைக்கப் பெறுவதற்கு முன்பும் பின்பும் அவர் ஒரு முக்கியமான அப்போஸ்தலராகவே இருந்துள்ளார். அவர் என்ன மாதிரியான குணங்களை பெற்றிருந்தார் என்றால், அவரின் குணலட்சணத்தை பயன்படுத்தி அவருக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் பல படிப்பினைகளை தெளிவுபடுத்த கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படும் அளவுக்கு இருந்தன. முதல் மற்றும் 2 பேதுருவின் நிருபங்கள் மூலமாய் தன் அனுபவத்தில் இருந்து பேதுரு கற்றுக்கொண்ட மாபெரும் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் பேதுரு மார்க்கு சுவிசேஷத்தை தன் காரியதரிசியான மார்க்குவை பயன்படுத்தி எழுதியுள்ளார் என்பதாக நம்பப்படுகிறது. அப்போஸ்தலர் பேதுரு சபைக்கு எப்பேற்பட்ட உறுதியான அஸ்திபாரமாய் இருந்துள்ளார். அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று பொதுவாக நம்பப்படுகிறது. அவர் சிலுவை மரணம் அடைந்தார் எனவும், இயேசுவின் மரணத்திற்கு ஒத்த மரணம் அடைவதை தனக்கு தகுதியாய் எண்ணாமல் தன்னை தலைகீழாய் சிலுவையில் அறைய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் எனவும் கூறப்படுகிறது. கர்த்தர் மரித்த அதே மரணம் அடைய தான் தகுதியற்றவர் என எண்ணினார். பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து நாம் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தவறுகள் பல செய்த போதும் கர்த்தரை மிகவும் நேசித்ததினால் அற்புதமான கிறிஸ்தவ உதாரணமாய் விளங்க விரும்பினவரானார். இப்பொழுதோ நமது கர்த்தருடைய வந்திருத்தலுக்கு பின்னர் பேதுரு பரலோகத்தில் பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடும் மற்றும் மரண பரியந்தம் உண்மையாயிருந்த மற்ற சகோதரர்களோடும் கூட ஜீவிக்கிறார். வெளிப்படுத்தல் 2:10 மற்றும் 1 தெசலோனிக்கேயர் 4:16.